முன்னாடி சங்கர் வந்தார். நடுவரவர்களே, நீங்கள் ஒரு 4G, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப், நீங்கள் ஒரு ஃபேஸ்புக், கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு மனுஷன்னே சொல்லாமல் போயிட்டாங்க. இப்போ நீ என்ன கடைசியாக வந்து இப்படி ஒரு வில்லங்கத்தை பேசிகிட்டு இருக்கேன்? கடைசிக்கு இப்படி ஒரு பட்டிமன்றம் வச்சாலும் வச்சுருவாங்க போல இருக்கு. லியோனி மனுஷனா மனுஷன் இல்லையா? எப்படித்தான் சிந்திப்பார்களோ உட்காந்து. சங்கரே, நவீனத்தில் இருந்தால் எந்த பிரயோஜனமும் ஆகாது. இயற்கையாக இருந்து பாரு, என்ன பாரு. நாட்டுக்கோழியை சாப்பிட்டு 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 இந்த 46 வயசுலேயும் இன்னும் 4 கல்யாணம் பண்ணுற அளவுக்கு மனசில் தைரியம் இருக்கு. போந்தா கோழி தின்னு போட்டு பொந்துல் அடைஞ்சிக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறான் பாருங்க மனச. தனபால், சந்தடி சாக்கில் அப்ளிகேஷன் போடுற நீ. ஒரு கல்யாணம் பண்ணியே நீ படுற பாட்டை நான் கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன். இதில் 4 கல்யாணம் வேறையா? நடுவரவர்களே, 4 கல்யாணம்னா 4 பேர்த்த கல்யாணம் பண்ணுறது இல்லைங்க. 20 வயசில் எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி 60 வயசில் சஷ்டியாப்தி பூர்த்திங்கிற 60வது கல்யாணம் நடத்துவேன். 80வது வயசில் சதாபிஷேகம்ங்கிற 80வது கல்யாணத்தை நான் முடிப்பேன். 100வது வயசில் கனகாபிஷேகங்கிற கல்யாணத்தை முடிப்பேன். இந்த 4 கல்யாணத்தையும் முடிக்கிற தைரியம் இருக்குதுன்னு சொன்னேன். பெருசாக கண்டுபிடிச்சானியா வந்து பொம்பளைகளுக்கெல்லாம் டிஷ்வாஷர் வந்துருச்சா? உனி பிரச்சனையே கிடையாதா? நான் கேட்குறேன், குடும்பத்தில் உள்ள பாத்திரமெல்லாம் சுத்தமாயிருச்சு உங்கள் டிஷ்வாஷர் வந்து. ஆனால் குடும்ப பாத்திரமாக இருக்கிற என் பொண்டாட்டி சுத்தமாகலை. உங்கள் நவீன என்ன பண்ணுச்சு நான் கேட்குறேன். ஆடி காத்த நம்பி உட்காண்டிருக்கிறேன்னு எங்க இயற்கையை பார்த்து சொல்றிய, மனசாட்சி இருக்குதா சங்கரு? ஆடி காத்த அடிச்சாத்தா ஐப்பசியில மழை வரும், அதை புரிஞ்சுக்க. ஆடி கார்ல ஏசியில போறது பெருசு இல்லையா? ஆரோக்கியமா இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போகாம இருப்பியாங்கிறத நீ பாத்துக்க. இயற்கையா காவேரி ஓடுகிற வரைக்கும் ஏதாவது நாட்டுல பிரச்சனை இருந்ததுங்களா? நவீனம் சொல்லி நடுவால ஒரு அணைய கட்டுனா வந்தது பிரச்சனை. நீங்க நவீனம்னால எல்லா பக்கமே பிரச்சனை தான், பிரச்சனை இல்லாம இல்ல. என்ன தங்கச்சி ஒரு வருத்தம், தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர சொன்னா அண்ணன் ரயில்ல வர சொன்னாரு, தந்தி போட்டிருந்தா வர முடியுமா? மாட்டு வண்டியில் வந்திருந்தா வர முடியுமா? ரயில்ல வந்தாத்தான் முடியும். ரயில்ல வர்றது நவீனம் தான், நான் மறுக்கல. அப்படித்தாமா நாங்களும் நினைச்சு ரயில்ல பல கோடி ரூபாய வச்சு அனுப்பிச்சோம். உங்க அதிநவீனம் என்ன பண்ணுச்சு? இது நிம்மதியா? ஒன்றும் இல்லை. யதார்த்தம் இயற்கைக்கு நவீனத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இயற்கைன்னா என்ன தெரியுமா? போட்டதுக்கப்புறம் கிழிஞ்சா அது இயற்கை, கிழிச்சு போட்டுட்டு போட்டானா அதுக்கு பேர் நவீனம். இயற்கை ரோஜாவை பார்த்து நவீன ரோஜா கேட்டதாம், நவீன ரோஜா கர்வத்தோடு கேட்டதாம், ஏ செவத்தியே, உன்னுடைய வாழ்க்கை ஒரே ஒரு நாள் பார்த்தாயா? ஆனால் என் நான் நவீன ரோஜா பல நாள் அல்ல, பல வருடம், 12 வருடம் கூட நான் இருப்பேன், பல 100 வருடங்கள் இருப்பேன், ஆனால் உனக்கு ஆயுள் ஒரே நாள் தான் என்று கர்வப்பட்டதாம். அப்பொழுது இயற்கையான ராஜா தாழ்மையாக சொன்னது, ஒரு நாள் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு மனமுள்ள வாழ்க்கையை நான் தருகிறேன். ஆனால் நீ பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கு பயனில்லாத வாழ்க்கையை தந்து என்ன பிரயோஜனம் என்று நவீனத்தை பார்த்து கேட்டது என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊதரகுழல்ல அடுப்பறிஞ்ச பெண்கள் அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு படக்குன்னு சுவிட்ச் போட்டால் புடக்குன்னு எரியுதுன்னு நவீனம் சொல்லுது. ஊதாங்குழல்ல பெண்ணு ஊதற வரைக்கும் பெண்கள் எல்லாம் ஊதாம் இருந்தாங்க, இன்னைக்கு எல்லா பொம்பளையும் ஊதி கிடக்கிறாங்களே, யோசிக்க வேண்டாமா? படத்தை பாருங்கள், அழகா போஸ்ட்மேன் ஒரு கவரை கொண்டு வந்து நிற்கிறாப்புல எங்க அணிக்கு, அங்கு இமெயிலும் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் போட்டிருக்கிறது. நான் இந்த மன்றத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், எங்களுடைய இன்லேண்ட் லெட்டர் கொண்டு வருகின்ற வரைக்கும் காதல் எல்லாம் இனிமையாக இருந்தது, இன்பத்திலே முடிந்தது. உங்கள் இமெயிலும் இன்டர்நெட்டிலும் வந்த காதல் சென்னையிலே குலையாய் முடிந்ததே, மறந்து விட்டீர்களா? இந்த 5 விரல்ல சாப்பிட்டு
நீங்க இயற்கையா ஆண்டவன் கொடுத்த அஞ்சு விரல்ல பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அந்த கையோட ருசியும் அந்த சாப்பாட்டுல கலந்திருக்கும். ஆனா நவீனோன்னு சொல்லி ஸ்பூனு ஃபோர்க்கு இடுக்கின்னு குச்சின்னு நீங்க சாப்பிட்றீங்களே, அதுல ருசியே இல்லையே. இதைத்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேலை நாடு போன போது சொன்னாரு. மேலை நாட்டிலே நவீனத்திலே வாழ்ந்தவன் எல்லாம் கேட்டான் ராதாகிருஷ்ணனை பார்த்து, நாங்கள்லாம் நவீனத்திலே போர்க்கிளியும் ஸ்பூன்லையும் சாப்பிட்றோம், நீங்க என்ன கிராமத்தாம் போல உங்க கைவரல்ல சாப்பிட்றங்க போது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், அந்த ஸ்பூனும் அந்த போர்க்கும் எவனெல்லாம் வாய் வச்சு தின்னானோ நமக்கு தெரியாது, ஆனா இது ஏன் வரல்ரா, நான் சுத்தமா வச்சிருக்கேன்டா, இதுல சாப்பிட்டா தாண்டா ருசின்னு சொன்னாரே. உரல்ல இடிச்ச சாம்பார் பொடி தாய்மார்களை சிந்திச்சு பாருங்கள், உரலிலே இடித்த சாம்பார் பொடி ஊர் முழுக்க மணந்தது, இன்னைக்கு பாக்கெட்ல வச்சிருக்கிற மரத்தூள் பொடி உயிரியே எடுக்குதே, இனிமேல் சிந்திக்க கூடாதா நீங்க? நவீனம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஆபத்து உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. நவீனம் வந்த பிறகுதான் சர்க்கரை வந்திருக்கிறது, பிரஷர் வந்திருக்கிறது, கேன்சர் வந்திருக்கிறது, எல்லாம் வந்திருக்கிறது, புத்தி மட்டும் உங்களுக்கு வரவில்லையே, அதைத்தானே நான் கேட்கிறேன். நான் இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, இயற்கையானவன் கிராமத்திலிருந்து நவீனமான பட்டணத்துக்கு செல்றான், அவன் நண்பனை பார்க்கின்ற பொழுது கிராமத்திலிருந்து வந்த களைப்பு வந்து உட்கார்ந்துன்னு சொல்றா, டே நண்பா என்னால முடியலடா, இப்போ வெயிலெல்லாம் வெளியே ரொம்ப வெயில்ரா, சித்த காத்தாடி போடுறாங்கிறா. அவன் நவீனக்காரன் சொல்கிறான், காத்தாடியா, எல்லாம் இந்த விரல் நுனியில் இருக்கிறதுன்ட்டு ஒரு பட்டனை டப்புன்னு அமுத்துறா, ஏசி காற்று சிலு 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 சிலுன்னு வருது. அவ அப்பா நிம்மதியாக இருக்குது, டே ஒரு பாட்டு கேட்கலாம் போல இருக்குது, ஆசையாக பாடலாம் ஆடாங்கிற உம்பாட்டை எவன்டா கேட்பா, அதுவும் இந்த விரல் நுனியில் இருக்குதுன்ட்டு சிடி பிளேயர் எடுத்து ஒரு பட்டன் அமுத்துனா அழகாக பாட்டு பாடுது. சாயந்தர நேரம் ஆச்சு, சொன்னா நண்பா போர் அடிக்கிறா, முதலாட்ட சினிமாக்கு போலாமானா, சினிமாக்கா இனி தியேட்டருக்கா, எல்லாம் இங்கேயே விரல் நுனியில் இருக்கிறது, ஏன் கவலைப்படுறேன்னு ரிமோட் எடுத்து டப்புன்னு அமுத்துனா, உடனே சினிமா பெரிய திரல நாற்பத்தி 44 inch சினிமா வந்தது. ரசிச்சுட்டு மூணு பேர் உட்காண்ட்ருக்குறாங்க, பொடக்குன்னு கரண்ட்டு போயிருச்சு, படமும் போச்சு, காட்சியும் போச்சு, பாட்டும் போச்சு, எல்லாம் போச்சு. உடனே இயற்கை சொன்னது, நண்பா இதுவும் விரல் நுனையில் தான் இருக்கிறது என்று கையில் இருந்த நெருப்பு குச்சியை எடுத்து பற்ற வைத்தது, வெளிச்சம் கிடைத்தது. அந்த விளக்கை பார்த்து சொன்னான் இயற்கை, எண்ணெய் வைத்துக்கொள், உனக்கு என்றுமே நிரந்தரமான வாழ்க்கை வரும் என்று சொன்னான். அது விளக்கிலே இருக்கின்ற எண்ணெய் மட்டுமல்ல, இயற்கை என்கின்ற எண்ணெயும் வைத்துக்கொள், உனக்கு வாழ்க்கையிலே பிரகாசம் வரும் என்று சொன்னால், இயற்கை நிரந்தரமானது, இயற்கை நிரந்தரமானது, நவீனம் ஆர்ப்பரிக்கும், ஆனால் இயற்கை என்றுமே ஆர்ப்பரிக்காது, அர்ப்பணிக்கும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.